ஆமென். வாட்ஸ்அப் எல்லாம்
எல்லாம் வேஸ்ட். கேசப்பாவி நண்பு தானே தி பெஸ்ட். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் வேஸ்ட். கேசப்பாவி அன்பு தானே தி பெஸ்ட். தண்ட நக்க 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 தண்ட நக்க 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 தண்ட நக்க 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 தண்டன் தண்டன் ஒடு தண்ட நக்க 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 தண்ட நக்க 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 தண்ட நக்க 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 தண்டன் தண்டன் பரலோகம் மட்டும்தான் தி பெஸ்ட். பட்டம் பதவி வீடு கார் எல்லாமே வேஸ்ட். பரலோகம் மட்டும்தான் தி பெஸ்ட். ஒடு தண்ட நக்க 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 தண்ட நக்க 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 தண்ட நக்க 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 தண்டன் ஒடு தண்ட நக்க 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 தண்ட நக்க 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 தண்ட நக்க 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 சங்கீதம் 23. கத்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஆமேன். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா?
ஆண்டி சொன்ன கதையை வசனம் எல்லாம் கவனமாக கேட்டு அதை ஃபாலோ பண்ணுறீங்க தானே? சரி, இன்னைக்கு ஆண்டி உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். ஏஞ்சல்ஸ்னால் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா? தேவதூதர்கள். இன்னைக்கு நம்ம ஒரு தேவதூதர் எப்படி ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்டோரி பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். கதைக்குள்ளே போகலாம், வாங்க. சரி, பாருங்கள், ஏசப்பாவுக்கு எத்தனை சிஷ்யர்கள் இருந்தாங்க? 12 சிஷ்யர்கள் இருந்தாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி தானே? அதில் பேதுரு அப்படின்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணா என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் ஏசப்பை பற்றி சொல்கிறது, அந்த மாதிரி ஏசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, சுவிசேஷம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் ஏரோது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா அந்த நாட்டை ஆண்டுட்டு வந்தார். அவருக்கு வந்து ரொம்ப சுத்தமாக பிடிக்கலை. இவங்கெல்லாம் என்னது இதாக இருக்கிறாங்க, யூதராக இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த பேதுருவான இயேசுவை பற்றி சொல்கிறது அதுவும் அவங்க பிடிக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, எப்படியாவது பேதுரு அண்ணனை அரெஸ்ட் பண்ணணும், ஜெயிலில் போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் பேதுருவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுட்டாங்க. இப்போது நமக்கெலாம் சர்ச் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்துலேயும் அவங்க ஏசப்பாவை சர்ச் வச்சு ஆராதிச்சுட்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, பேதுருவானா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஜெயிலெலாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, கம்பி கம்பியாக இருக்கும், அதில் அவ்வளோ ஈஸியாக வெளியில் வரவே முடியாது. நம்ம வீட்டில் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை ஒரு தனி ரூமில், கரண்டே இல்லாத ஒரு வீட்டில், ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்றாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் திறக்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களால் திறக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அங்கே பேதுரு அண்ணனை ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது. ஜெயிலில் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி லைட்லாம் இருக்காது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சிக்கன், மட்டன், கிரேவி, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரைலாம் சாப்பிட முடியாது. சும்மா அங்கே கூழ், கஞ்சி அந்த மாதிரி தான் கிடைக்கும். இருட்டாக தான் இருக்கும், லைட் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டில் படுக்கிற மாதிரி பெட் வசதி எதுவும் கிடையாது, சும்மா தரையில் தான் படுத்துருக்கணும். சரியா, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸே ஜெயிலில் கிடையாது. இப்போது அந்த அண்ணனை ஜெயிலில் போட்டப்போ அந்த சர்ச்சில் உள்ள விசுவாசிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அண்ணனுக்காக தொடர்ந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏசப்பாவை நோக்கி ரொம்ப ஊக்கத்தோடு ஜோம் பண்ணாங்க. ஏசப்பா எப்படியாவது பேதுருவை நீங்கள் தான் காப்பாற்றணும், ஏன்னா ஜெயிலுக்குள்ளே இந்த ஜனங்கள் போக முடியாது. ஜெயிலெலாம் எப்படி இருக்கும் தெரியுமா, உள்ளே பெரிய பெரிய கம்மியாக இருக்கும், ஒரு வாசல், ரெண்டு வாசல், மூணு வாசல் அப்படி நிறைய வாசல் வாசலாக இருக்கும். நிறைய காவலாளி அங்கே பெரிய போர்ச்சவைகள் என்ன பண்ணுவாங்க, பெரிய ஈட்டி டூல்ஸ் நிறைய இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே காவல் காத்துட்ருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் மீறி நம்ம என்ன செய்ய முடியாது, பேதுரு அண்ணனை போய் காப்பாற்ற முடியாது. அதனால அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சது, ஏசப்பாடை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சர்ச்சில் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஊக்கமாக ப்ரே பண்ணாங்களாம். ஏசப்பா எப்படியாவது பேதுருவை நீங்கள் தான் காப்பாற்றணும், எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோமிட்டே இருந்தாங்களாம். அங்கே பார்த்தா பேதுருவை சிறைச்சாலில் எப்படி பண்ணியிருந்தாங்க தெரியுமா, ரெண்டு கை செயின், பெரிய செயினால் என்ன பண்ணாங்க, கட்டப்பட்டிருந்தாங்க. பேதுரு அண்ணனை கையில் ரொம்ப கட்டியிருந்தாங்க, காலில் கட்டியிருந்தாங்க. பேதுரு அண்ணன் அக்கம் பக்கம் அசைய முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணா கூடையே ரெண்டு சேவகர்கள் இருந்தாங்க. ஏன்னா பேதுரு அண்ணன் எங்கேயும் நைட்டு எழுந்திரிச்சு ஓடிடக்கூடாது, எங்கேயும் எஸ்கேப் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணாவும் அவங்க கூடையே அந்த ஜெயிலில் இருந்தாங்க. சங்கிலினா சங்கிலி, பெரிய சங்கிலி. நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்போ நம்ம வீட்டிலலாம் டாக் வளர்க்கும் இல்லையா, டாக் வளர்த்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கழுத்துலாம் ஒரு சின்ன செயின் போட்டுக்கோம் இல்லையா, அதே மாதிரி பெரிய செயின், பெரிய செயின் என்ன பண்ணியிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. ரெண்டு பெரிய செயின் போட்டு கழுத்து கையில் காலிலெல்லாம் போட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, கெட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்லியிருந்தேன், அக்கா ஆல்ரெடி ஆண்டி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ரெண்டு சேவர்கள் வேறு அவங்க கூடயே நித்திரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காவற்காரர், அதுக்கப்புறம் அதுக்கு இது வந்து ஜெயிலுக்குள்ளே அந்த கம்பிக்குள்ளே இவங்களும் இருக்காங்க, அதை தாண்டி ஒரு கதவு அப்படி நிறைய என்ன சொல்கிறாங்க, பாதுகாப்பு பயங்கரமாக இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு அந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு பிரகாசமான ஏஞ்சல் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே பயங்கரமான வெளிச்சம் வந்தால் என்ன ஆயிரும், இருட்டு ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடும் இல்லையா. இப்போது அந்த ஏஞ்சல் வந்தோடனே அந்த ரூம் ஃபுல்லாக
எல்லாம் பயங்கர பிரைட் ஆயிட்டு. இப்போ அந்த ஏஞ்சல் என்ன பண்ணுறாங்க, பேதுரு அண்ணனை அவங்க விழாவில் தட்டுறாங்க. ஏய் ஏய் சீக்கிரம் சீக்கிரம் ஏந்தி ஏந்தி, என்னென்னு இங்கே உட்காந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க, ஏந்தி ஏந்தி. அந்த பேதுரு அண்ணன் நல்ல கொரட்டை விட்டு அப்படின்னு தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஏஞ்சல் வந்து அவங்கள தட்டுறாங்க, ஏ எந்தி எந்திப்பா எந்தி அப்படின்னு சொல்லிட்டு எலும்பினோடனே இவங்களுக்கு தூக்க கறக்கும் அப்படி கண்ணை சொக்கிட்டு நிக்கி. இப்போ என்ன ஆகுது, அவங்க கையில் காலிலெலாம் சங்கிலிகள் வச்சு கட்டப்பட்டிருந்தாங்கல்ல, அந்த ஏஞ்சல் வந்து அவங்கள தட்டின உடனே அந்த கையில் உள்ள செயின் எல்லாம் அப்படியே விழுது. இப்போது அந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க, உன் பெல்ட்டெல்லாம் நல்லா போடு, உன் ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா போட்டுக்கோ, போட்டுட்டு உன் ஸ்லிப்பரை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லிப்பருக்கு தமிழில் பாதரச்சை, சரியா, உன் பாதரச்சைலாம் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலில் அந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க, உன் ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லபடியாக போட்டுட்டு என் கூடையே என்னை பின்னாடி ஃபாலோ பண்ணி வா, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அவங்க முன்னாடி போக போக என்ன ஆகுது, இந்த அண்ணனுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம தூக்க கலக்கத்தில் இருக்கோம், இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏதோ தரிசனம் கனவு ஏதோ கண்டுறோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு காவலை தாண்டி எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. ஏஞ்சல் போக போக எல்லா வாசல் அப்படி இப்படி இதாகுது. அங்கே உள்ள காவலாளிகள்லாம் இருக்காங்கல்ல, அப்படி ஸ்டாச்சு மாதிரி, ஸ்டாச்சுனா என்ன, சிலை மாதிரி அப்படி நிற்காங்க. அவங்களுக்கு யாரும் அவங்க முழிக்கல, அப்படி ஸ்டாச்சு மாதிரி நிற்காங்க. உடனே ஃபஸ்ட்டு காவலை தாண்டி வராங்க, ரெண்டாவது காவலை தடங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போது சிட்டிக்கு போகக்கூடிய ஒரு பெரிய இரும்பு கதவு பக்கத்தில் வராங்க. அந்த சிட்டிக்கு போகக்கூடிய, அந்த நகரத்துக்கு போகக்கூடிய அந்த கதவு பக்கத்தில் வந்தோடனே அது பயங்கரமான கதவு, நிறைய சோல்ஜர்ஸ் வீரர்களாம் அந்த இதை காவல் காத்துட்டு இருப்பாங்களாம். ஆனால் பேதுரு அண்ணன் கூட யார் வரா, ஏஞ்சல் வராங்க இல்லையா. அவங்கள பார்த்தோன்னே அந்த இரும்பு கதவு ஆட்டோமேட்டிக்காக என்னாயிட்டு, ஓப்பன் ஆயிட்டு. இப்போ அந்த பேதுரு அண்ணனை தெருவில் கொண்டு விட்டுட்டு அந்த ஏஞ்சல் மறைஞ்சிருந்தாங்க. அப்போ தான் பேதுரு அண்ணனுக்கு தெளிவு வருது, ஆஹா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ஒரிஜினல், இது கனவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த அண்ணன் இயேசப்பாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஏறுவது என்ன பண்ணியிருந்தாங்க, இவங்களை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த எல்லாத்துக்கும் மேலே ஏசப்பா என்ன பண்ணாங்க, ஏறோது கையிலேருந்து என்னை விடுதலை ஆக்குறதுக்காக தான் ஒரு ஏஞ்சலாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நேராக ஒரு வீட்டுக்கு வராங்க. அங்கே அந்த வீட்டோட அந்த ஆண்டி பேர் மரியாள். மரியாளுன்னு நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க ஏசப்பாவோட அம்மான்னு, இது வேறு மரியாள், சரியா. இப்போது ஒரே பேர் நம்ம நாட்டில் எல்லோரும் நிறைய பேர் வச்சுருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அந்த நாட்டிலையும் நிறைய பேருக்கு சேம் பேர் இருந்திருக்கு. இப்போது அந்த மரியாள் ஆண்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சபையர் எல்லோரும் உட்காந்து ஜோமனிட்டு இருக்காங்க பேதுரு அண்ணாக்காண்டி. அந்த பேதுரு தான் வந்திருக்காங்க, பேதுரு அண்ணா வந்து கதவை தட்டுறாங்க. தட்டும்போது ரோதை அப்படிங்கிற ஒருத்தங்க வராங்க, ஒரு பெண் வராங்க. வந்துட்டு இது பேதுரோட சத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கதவை அவங்க ஓப்பன் பண்ணாமல் உள்ளே போய் என்ன சொல்கிறாங்க, பேதுரு தான் வந்திருக்காங்க வாசலில், பேதுரு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, நீ சும்மா பிதற்ற, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ லூஸ் மாதிரி சொல்லாத, பேதுரு வந்து எப்படி இங்கே வர முடியும், அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க, தப்பிச்சுலாம் வர முடியாது, கை காலெலாம் நல்லா செயின் சங்கிலியால் கட்டியிருக்காங்க, நிறைய காவலாளி வேற இருக்காங்க, அவங்களெலாம் தாண்டி அதுவும் அந்த அர்த்த ராத்திரியில் இந்த டைமுக்கு எப்படி பேதுரு வர முடியும், நீ சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரோதேங்கிற பெண் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை கண்டிப்பாக அவங்க தான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை தூதனாக இருக்குமோ, அவருடைய தூதனாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே பேதுரனுக்கு ஒரே டென்ஷன், ஐயோ நம்ம ரோட்டில் நின்றுட்டுருக்கோமே, இவங்க இன்னும் கதவை திறக்க மாட்டுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதவை என்ன பண்ணிட்டுருக்காங்க, தட்டிகிட்டே இருக்காங்க. தட்டிகிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணதுடனே இந்த பேதுரு அண்ணனை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, ஆ பேதுரு அண்ணனா அப்படின்னு சொல்லும்போது பேதுரு அண்ணன் சொல்கிறாங்க, யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கை வைக்காங்க, அமைதியாக இருங்க, கத்தர் என்னை அந்த காவலிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஏஞ்சலை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விவரத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. தம்பி தங்கச்சி நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம லைஃப்லேயும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, யாரை கொண்டாயிலும் ஒரு அற்புதம் பண்ணுவாங்க. நீ ஏசப்பாவை உண்மையாக தேடினா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நமக்கு உதவி செய்வாங்க. நல்லா யோசித்துக்கோ தம்பி. ஒன்று, ஏசப்பாவை நம்ம விசுவாசிக்கணும். ஏசப்பாவை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா ஏசப்பா பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க, சும்மா இருக்கவே மாட்டாங்க.
கண்டிப்பாக யாரையாவது ஒரு ஏஞ்சலையாவது இல்லைன்னா வேறு ஏதாவது மனுஷங்க மூலமாவது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அந்த தெய்வ பிள்ளைகளுக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம், அந்த சபையார் பார்த்தீங்களா, சம்பந்தமே இல்லை அவங்க சர்ச்சு பாஸ்டர், ஆனால் அந்த பேதுரு அவங்களுக்காக தொடர்ந்து ஊக்கத்தோடு ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. நீங்களும் குட்டி தம்பி தங்கச்சி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். அப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உங்கள் லைஃபுக்கு என்ன என்னெல்லாம் உண்டோ அந்தந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவாங்க. ஏசப்பாவுக்கு என்ன செய்யணும், மற்றவங்களுக்காக ஏசப்பாட என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். இந்த சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அழகாக தேசத்துக்காக ஜெபிக்கலாம். நம்ம நாட்டில் உங்களே மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு அம்மா அப்பா இல்லாமல் அனாதையாக இருக்காங்க, ரோட்டில் பிச்சை எடுக்காங்க, கால் முடமாகி இருக்காங்க, கண் தெரியாமல் இருக்காங்க. உங்களே மாதிரி குட்டி குட்டி பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கணும். அந்த ஜெபிக்கிற பழக்கத்தை இந்த வயசுலேருந்தே நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு ஆபத்துனா கண்டிப்பாக முன்னாடி நின்று உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? எல்லாரும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கிறத காட்டிலும் மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஏசப்பா என்ன செய்வாங்க, கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரியா? ஓகே, நீங்களாம் சமத்து குட்டீஸ் ஆண்டி சொல்கிறத அப்படி கீழ்படியணும். சரியா? உங்கள் ஃப்ரெண்டுக்காக ஜோ பண்ணுங்க. சில டைம் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா குடிக்கிறவங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி பட்டவங்களுக்கு நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னா ஏசப்பா சின்ன பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கிறாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கண்டிப்பாக ஏசப்பா உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவாங்க. சரியா? ஓகே, இன்னைக்குள்ள மனப்பாட வசனம் படிக்கலாமா? சங்கீதம் 91:11. ஆண்டி குடியே சொல்லுங்க பாப்போ, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூதர்கள்லாம் யாரு? ஏஞ்சல்ஸ். சரியா? நம்ம எங்கெங்க போறோமோ நம்ம கூட ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏஞ்சல்ஸ் அனுப்பி வச்சிருவாங்க, என் பிள்ளையை நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, என்னதுல சொல்லுங்க, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் ஸ்டோரியோட ஆண்டி உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.